இந்த கோயில் பஞ்சமுக சிவன் கோயில் 25 வருஷமாக வரும். நாங்கள் ரொம்ப அம்பாள் வந்து சக்தி ரொம்ப ஜாஸ்தி. இங்கே நவாபரண பூஜை எல்லாமே எங்கள் குருஜி பண்ணுவார். ரொம்ப நல்லா எல்லா லேடிஸுமே இங்கே பண்ணலாம். நம்ம கையாலேயே நவாபரண பூஜை பண்ண வைப்பார். நவ சண்டி ஹோமம் நடக்கும். வருஷ வருஷம் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி டைம்லலாம் நவ சண்டி ஹோமம் எங்கள் குருஜி பண்ணுவார். சக்கர மகாமேருல இருக்கிற மாதிரியே லேடிஸை உட்கார வைப்பார். எல்லா லேடிஸையும் உட்கார வச்சு அதே மாதிரி ஸ்ரீசக்கரத்துக்கு நாம் பெரிய பெரிய யோகிங்கள்லாம் பண்ணுற மாதிரி நம்ம சாதாரண ஒரு லேடிஸ் எல்லாம் கூட பண்ண வைப்பார். எல்லா லேடிஸ்க்கும் அந்த பலன் போகணும் அப்படின்னு எங்கள் குருஜி நினைப்பார். ஒரு ஒரு சாதாரண லேடிஸும் கூட நம்ம கையாலேயே பண்ணலாம். இங்கே 25 வருஷமா வரேன். ஆமாம், 25 வருஷமா தவறாமல் வந்துட்டுருக்கேன். சிவன் அம்பாள் மட்டும் குருஜி வச்சார் ஃபஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக இப்போது சக்கரத்தாழ்வார், அப்புறம் ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், பாபா அத்தனை பேரும் இப்போது இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுலேருந்து ஒரு ஒருத்தராக வச்சார். ரொம்ப குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். நவாபரண பூஜை அந்த பிரசாதம் சாப்பிட்டாலே குழந்தை பிறக்கும். கல்யாண திருமண தடை எல்லாமே வியாபாரம் ரெகுலராக வரவங்க அதிகம். சொல்லப்போனால் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்துடுவாங்க. நம்ம சொல்ல வேண்டாம் அந்த அளவுக்கு. ஆமாம், ரெகுலர் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. ஒரு திருப்தி கிடைக்கும். ரொம்ப நாங்கள் ரொம்ப சாதாரண இருந்தது வந்தோம். சொல்லப்போனால் இங்கே வந்து முகப்பேர் வந்துதான் எங்களுக்கு எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகம், குருஜியோட ஆசீர்வாதம். அம்பாலாவே நாங்கள் பார்க்குறோம் எங்கள் குருஜி. குருஜியாக பார்க்கறதில்ல, எல்லா லேடிஸுமே அவரே அம்பாலா தான் நாங்கள் பார்க்குறோம். அவர்கிட்ட சொல்லிட்டாலே எங்களுக்கு அம்பாள்கிட்ட சொன்ன மாதிரி எது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சரி, அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொல்லிட்டாலே எங்களுக்கு அம்பாள் கிட்டேருந்து ரிசல்ட் வந்துடும். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வர முடியும்.
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரலனாலும் வீட்லேயே நீங்கள் சாஸ்திரநாமம் சொல்லுங்கன்றதா எங்கள் குருஜியை வாங்கன்னு சொல்லவே மாட்டார். அவர் நீ வந்துடணும் கோயிலுக்கு வரணுன்றதே அவரோட இது கிடையாது. வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றிட்டு வீட்லேயே சாஸ்திரநாமம் சொல்லுங்கள், அதுவே போதும்னு தான் சொல்லுவார். லலிதா சாஸ்திரநாமம் ஸ்ரீமாத் ராஷ்டி மகாராஜி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்போதா தேவகாரி சமுத்தியதா, இந்த மாதிரி 1008 நாமங்கள் வரும். அதை வந்து நாம் இங்கே இங்கே வர ஆரம்பித்து எனக்கு தன்னாலே வந்தது. நான் பார்க்கலை, படிக்கலை, கற்றுக்கலை, தானாகவே வந்தது. இது ஒரு அது எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம்னா இதுதான் பெரிய அதிசயம்னு சொல்லுவேன். தன்னாலே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது சொன்னால் என்ன எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் எங்கேயும் போ, காசி கயா எங்கேயோ போ தவல, புண்ணியம் கிண்ணியம் எது இது சொன்னாலே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் சொல்லிட்டாலே உங்களுக்கு தேவையானதெல்லாம் தானாக தேடி வந்துடும். தானாக தேடி வரும். என்னோடய வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் கேட்கவும் வேணாம், நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவும் வேணாம். இதை நீங்கள் சொன்னாலே போதும், தன்னால் கிடச்சிரும் எல்லாம். கோயில் வரீங்க, சாமி பேசுன மாதிரி எதனா காட்சி உண்டு? அது அந்த மாதிரி இல்லைங்க, அது மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ தானாக தேடி கிடைக்கும். நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில். இங்கேருந்து பக்கம் பக்கமாக போகிறேனே கண்டி, ஆனால் எனக்கு இங்கே இங்கே இருந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். இப்போ மறுபடியும் இங்கே தான் வந்துட்டுருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக. இந்த கோயில் வந்து முகப்பேர் வெஸ்டில் இருக்குது, பஞ்சமுக சிவாலயம்னு பேர். இந்தியாவிலே இதான் முதல் இடம் பஞ்சமுக சிவாலயம். இங்கே இருக்கிற விஜய கணபதி ரொம்ப பவர்ஃபுல் கணபதி, நினச்ச காரி நடக்கும். இங்கே பிரதோஷம், அஷ்டமி, ரெண்டு அஷ்டமி, சங்கடக சர்த்தி, எல்லா ஃபங்க்ஷன் நடக்குது. அமாவாசை ஓம நடைபெறும். எல்லோரும் வந்து அம்பாவோட அருளை பெறணும். என்னென்ன சாமி இருக்குது? தான் இங்கே அம்பாள் இருக்குது, சிவன் இருக்குது, அம்மன் பேர் காமேஸ்வரி, சிவன் பேர் காமேஸ்வர், ஆஞ்சநேயர், ராமர், நவக்கிரகம், சாய்பாபா, பிள்ளையார், மூணு பிள்ளையார் இருக்குது, உதிஷ்ட பிள்ளையார், ஸ்ரீ வித்யா கணபதி, வளஞ்சொழி கணபதி இருக்கார், இது சூசனம் இருக்குது, ஆத்மலிங்கம் இருக்குது, காலபைரவர் இருக்கார். எல்லோரும் வந்து அன்பாளோட அருளை பெறணும். நான் காலையில் 6:30 மணிக்கு வந்து 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம், 10:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம், சாயங்காலம் 5:30 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே ராமசாமி Thank you.
Thank you.